புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது நேற்று முதல் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் நேற்று மட்டும் 8000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் இளவமுதன், அவரிடம் கேட்கலாம். இளவமுதன், ஒரே நாளில் 8000 பேர் மீது ஹெல்மெட் தொடர்பான வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துணைநிலை ஆளுநரினுடைய இந்த நடவடிக்கை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மாநில அரசினுடைய நடவடிக்கை அல்லது பார்வை இந்த விவகாரத்தில் எப்படியாக இருக்கிறது இளவமுதன்? நிச்சயமாக பாலா, வந்து புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் கட்டாயம் வந்து தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டம் வந்து கடந்த மே மாதமே கொண்டு வரப்பட்டது. ஆனால் மக்களிடையே இதற்கு எதிர்ப்பு தொடர்ந்து அரசு வந்து அதை தற்பொழுது பின்வாங்கியது. ஆனால் இந்த நிலையில் காவல்துறை தலைவரும் ஆளுநரும் எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் இப்பொழுது ஹெல்மெட் சட்டம் வந்து நேற்று முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ஆனால் புதுச்சேரி மக்களிடையே இது வந்து பெரிய அளவில் வந்து வரவேற்பு காணப்படவில்லை. காரணம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதத்துக்கும் கம்மியானவர்களே அந்த வந்து தலைக்கவசம் அணிஞ்சிருக்காங்க. இன்று இரண்டாவது நாள் வந்து பெரும்பாலும் வந்து தலைக்கவசம் அணியாமல் வந்திருக்காங்க. தலைக்கவசம் கொடுத்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம், அவங்களும் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. எதுக்கு சார் நீங்கள் தலைக்கவசம் அணியாமல் வரீங்க? சார், தலைக்கவசம் அணியன்றது கட்டாயம் தான். ஆனால் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு நன்மை எது தீமை எது அவங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் அதுக்காக தான் அவங்க ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் எங்கேருந்தே வந்த ஒரு துணைநிலை ஆளுநர் அவங்க செத்துக்கு போலீஸை வச்சுக்கின்னு அராஜகம் பண்ணுற மாரி ஓடுறாங்க. ஹெல்மெட் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தானே, ஏன் அணிய மாட்டேன்? ஹெல்மெட்டு பாதுகாப்பு தான். இங்கே 20 கிலோமீட்ரு சுற்றாலு தான். இந்த 20 கிலோமீட்டர் அங்கே தான் போகிறோம். இங்கே இப்போ 32 டிராஃபிக் இருக்குது. இந்த 32 டிராஃபிக்கில் எங்களை போல் எல்லாம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியாது, மெதுவாக தான் போவோம். ஆனால் ஹெல்மெட்டு போட வேண்டியது நீங்கள் சொல்கிறது எங்களுடைய பாதுகாப்பு. ஆனால் அதுக்கு டைம் வேணும். கவர்னர் உடனே வந்து ஹெல்மெட்டு போடணும்னு சொன்னால் இந்த பொம்பை ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் துறைக்கு வந்து இல்லாமல் ஏன் சார் துணைநிலை ஆளுநர் இருக்கிறாரு? இது வந்து பொதுமக்கள் பேச்சை நம்ம நேரடியாக கேட்க முடியுது. இது வந்து ஹெல்மெட் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாலும் ஒரு 3% மட்டும்தான் வந்து ஹெல்மெட் அணிஞ்சு செல்கிறாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு கருத்து என்னென்னா, பாண்டிச்சேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேடியேஷன் பார்த்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. பல சாலைகள் வந்து ஒரு 100 அடி சாலைக்குள்ளே 100க்குள்ளே தான் இருக்குது. இதில் எப்படி ஹெல்மெட் அணிந்து செல்வது? அது மட்டும் ஹெல்மெட் அணிந்ததுக்கான காலக்கெடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கை இருக்குது. பல இளவமுதன், ஏற்கனவே அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்குமாக இருக்கிற அந்த மோதல் முரண்பாடு என்பதை மக்களும் இந்த விவகாரத்தில் பொருத்தி பார்க்கிறார்களா? நிச்சயமாக, நிச்சயமாக. அதாவது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கான மோதல் என்பது கோப்புகளிலே இருந்து இப்போது வீதி வரைக்கும் வந்திருக்கிறது. எப்படி குறிப்பிட வேண்டும் என்றால், முதலமைச்சர் வந்து இந்த சட்டத்தை படிப்படியாக மக்கள்கிட்ட அறிவுறுத்தி தான் சட்டத்தை கொண்டு போகணும். இது ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்களை வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க. ஆனால் ஆளுநர் வந்து ஒரு ஆண்டுக்காண்டு ஏற்படும் விபத்தில் 300க்கும் மேற்பட்ட இறந்துருக்காங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணியாமல் தான் இறந்துருக்காங்க. அதனால் மக்களோட உயிர் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு ஆளுநரோட பார்வையாக இருக்குது. ஆனால் மக்களுடைய பார்வை என்ன என்றால், இது வந்து சாலைகள் வந்து மிக குறுகிய சாலைகள், நகரப்பகுதியில் ரொம்ப சின்ன பகுதி, இங்கே ஹெல்மெட் தேவையில்லைன்ற ஒரு கோரிக்கையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே போன்ற பகுதியில் ஹெல்மெட்டை பயன்படுத்தலாம், கார்களில் வந்து சீட் பெல்ட்டு பயன்படுத்தலாம்ன்றது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. பல புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது நேற்று முதல் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் 8000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அடுத்த நாளான இன்று 3% பேர் மட்டுமே ஹெல்மெட் அணிந்து வந்திருப்பதாகவும் தொடர்ந்ததற்கான கால அவகாசம் தரப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.